எப்பவுமே அம்மா அப்படின்னு அழைக்கிறது, அப்பா அப்படின்னு அழைக்கிறதெல்லாம் வந்து ஒரு உரிமையின் வெளிப்பாடாக இருக்கும். இறைவனை வந்து தனது தாயாகவோ தந்தையாகவோ பாவிப்பது அப்படிங்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நமது மனதானது அப்பழுக்கற்றதாகிறது. இறைவன் மீது வைக்கின்ற பக்தியானது மிகவும் நெருக்கமானது. இறைவன் எங்கோ இருக்கிறார், அவர் மிகவும் சக்திசாலி, தவறு செய்தால் தண்டித்து விடுவார், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு இறைவன் எனக்குள் இருக்கிறார், என் தந்தையாக இருக்கிறார், என் தாயாக இருக்கிறார்ங்கிற அந்த உணர்வு, அந்த உறவு முறையின் நெருக்கம் அப்படிங்கிறது அவர் மீது அதீத பற்றுதலை உண்டாக்கும். எல்லாமல்ல அந்த இறைவனின் மீது பற்றுதலை உண்டாக்கும். பயந்து பயந்து பக்தி கொள்வது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம சொல்றது எப்போ அன்பின் வெளிப்பாடாக அந்த பக்தி இருக்கும் போது அதுவும் சால சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடுமே உங்களுக்கு வேண்டாம். இன்னும் சில பேர் சொல்ல போனா, இப்போதான் பக்தி ஆரம்பிச்சிருக்கோம், பக்தி அந்த பாதைக்கு நான் சென்றிருக்கேன், சில முயற்சிகளைத்தான் வந்துட்டு செஞ்சுருக்கேன், ஆனால் இறைவனை உணர முடியல, இறைவனை அடைய முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு தவிப்பதை நம்மால் காண முடிகிறது. அந்த ஏக்கம் தவிப்பு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருப்பது தான். இறைவனை விரைவில் இனம் கண்டு கொள்ள வேண்டும், உணர்ந்து விட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒன்றுமில்லை. சாதாரணமாக நினச்சி பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி பல விஷயங்களை படைத்த இறைவன் இன்னும் தனது வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு கால நேரம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் அந்த இயக்கத்திற்கு தாண்டி அனைத்தையும் அப்படியே என்ன சொல்றதுனா ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி அந்த வேலைகளை வந்துட்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து எந்த நேரமும் ஓய்வெடுப்பதில்லை. ஓய்வுங்கிறது இந்த இயக்கத்திற்கு கிடையவே கிடையாது. தொடர் முயற்சிகளின் பலனாக மட்டுமே நாமும் அதை போல வந்துட்டு உணர்வுகளை பெற முடியும். இறைபக்தி வேண்டும், அது உத்தமமானதாக வேண்டும், தொடர்ந்து அந்த பக்தியில் ஈடுபடுதல் வேண்டும். அதாவது இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிறத எண்ணிக்கொண்டு அதில் பயணிப்பது அப்படிங்கிறது சரியானதாக இருக்காது. கால நேரத்தை மனதில் கொள்ளாதீர்கள். உங்களோட கடமை என்ன, உங்களது குரு உங்களுக்கு உரைத்தது என்னவோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் இறைவனின் மனம் இறங்கி வரும். அவர் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது அது ரொம்ப விசித்திரமான நிகழ்வாக, ரொம்பவே ஆனந்தமானதாக கட்டாயம் இருக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அதில் வந்துட்டு நம்ம முழுகி போயிடுறோம் அப்படிங்கும் போது அப்போ அந்த இறைவனின் மீது நாட்டம் அதிகமாகும், அவரே எல்லாம் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகும். அப்போ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத பக்தியானது நீங்கள் அவர் மீது செலுத்தும் போது அது மிகவும் உயர்ந்த பக்தியாக இருக்கும். அதை தான் நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம சிவாய. பூர்வாருகமிவ பந்தம்.